சும்மா ஒன்று கேட்கட்டுமா சார், எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரியும் உங்களுக்கு? ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, ஐ ஹாவ் த டூபியஸ் டிஸ்டிங்ஷன் ஆஃப் பீயிங் an illiterate in four languages. தெலுங்கு எழுத படிக்க தெரியாது, ஹிந்தி எழுத படிக்க தெரியாது, பெங்காலியும் எழுத படிக்க தெரியாது, கன்னடமும் எழுத படிக்க தெரியாது, தமிழ் இங்கிலீஷ் அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சார். மலையாளம் சார், மலையாளம் மலையாளமும் எழுத படிக்க தெரியாது. கவிதையெல்லாம் சொன்னா கை தட்டுவேன் கரெக்டான இடத்துல. எனக்கு அது நம்புற மாதிரி இல்லை சார், உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இல்லைங்க, எழுத படிக்க தெரியாதுதான் சொன்னேன். நான் வந்து ஸ்ரீ ஸ்ரீ கார்கிட்ட அவருடைய மகாபிரஸ்தானத்தை நேர ரிசைட் பண்ணியிருக்கேன் அவருக்கு. ஓ, இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க. அதான் அது அதான் படிக்க தெரியாதவங்கலாம் அது. இப்போ இளையராஜா கூட தான் என்ன பிஹெச்டி வாங்கிட்டா வந்தார் மியூசிக்கு, அப்படியே பண்ணப்புறத்துலேருந்து புறப்பட்டு வந்தவர் தான். நடிகர் திலக சிவாஜி கணேசன் மூணாம் கிளாஸ் தாண்டலன்னு எங்கிட்ட அடிக்கடி சொல்வார், நீ என்னை விட படித்தவன்டா, அதனால உங்ககிட்ட மரியாதையாக இருக்கேன். என்ன ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் மூணாம் கிளாஸு, நீ எட்டாம் கிளாஸு, அஞ்சு கிளாஸ் வித்தியாசம் சார். அந்த ஸ்ரீ ஸ்ரீ சார் கவிதைகள், அது ஏதாவது ஒரு ரெண்டு லைன் அர்த்தம் புரியாது, அர்த்தம் புரியாது உங்களுக்கு. பட் அது பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் எழுத்தாளர் அவர். அது அந்த அடித்தள மக்களுக்காக பாடும் பாட்டு, கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் அவர் சொல்வார். சரிங்க சார். பதித்துலார பிரஷ்டுலார பாதா சர்ப்பதஷ்டுலார தகாபடின தம்முலார ஏடவ கண்டேடவ கண்டி ஜெகநாத ரத சக்கராலொஸ்துன்னாய் ஒஸ்துன்னாய் ரத சக்கர பிரளய கோஷ பூமார்க்கம் பட்டிஸ்தானு பூகம்பம் புட்டிஸ்தானு. ஒரு ஒரு விழாவுக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீ அவர்கள் இருக்க போகிறாங்க, அதுக்கு வந்து இது ஒன்று கற்றுக்கிட்டு போய் அங்கே ரெண்டர் பண்ணுறதோ இல்லைனா அவரை மீட் பண்ணும்போது ரெண்டர் பண்ணுறதோ அப்படிங்கிறது புரியுது. இத்தனை காலம் கழித்து ஒரு வாட்டி ஒரு நிறைய வாட்டி வந்து ஸ்ரீ ஸ்ரீ சாரை வந்து சார் மீட் பண்ணியிருப்பாங்க, பட் இத்தனை காலம் கழித்து அப்போ படித்தது இன்னுமே வந்து ஒரு வார்த்தை விலகாமல் வந்து அவர் இன்னும் இப்படி சொல்லிகிட்டு இருக்காருன்னா வந்து இது சும்மா வந்து வர்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து வேற சத்தியமாக வந்து அதுவும் ஸ்ரீ ஸ்ரீ ஐயா அவர்களை பற்றி இந்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடமை. பாரதியாரை பார்க்கலையேங்கிற கவிதை கவலையெல்லாம் எனக்கு உண்டு, ஆனால் நான் ஸ்ரீ ஸ்ரீயை பார்த்துருக்கேன், ரெண்டும் ஒன்று தான் சார். ஒரு ஒரு டெலிவிஷன் சேனலில் இஃப் யூ ரிமெம்பர், நீங்கள் வந்து ஒரு போயிட்ரி யூ ஜஸ்ட் இட் வாஸ் அன்பிலீவபிள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணினேன், அது நான் எழுதினது. ஆ, அதுதான் நான் ஐ வாஸ் திங்கிங் தட் சம் இட்ஸ் சம் ட்ரெடிஷ்னல், நான் தான் எழுதினது அப்படி. அன்பிலீவபிள் சார், யூ ரிமெம்பர் தட்? கிரகணாதி கிரகணங்க கப்பாலுமே ஒரு அசகாய சக்தி உண்டாம், ஆளுக்கு ஆள் ஒரு பொழிப்புரை கிருக்கியும் ஆருக்கும் விளங்காததாம், செய்கின்ற விடையந்தாம் முன் செய்ததென்றொரு விதியொன்று செய்வித்ததாம், அதை வெல்ல முனைவோரை சதிகூட செய்தது அன்போடு ஊழ் சேர்க்குமாம், குஷ்ட குக்யம் புற்று சூலை மூலம் என்ற குரூரங்கள் அதன் சித்தமாம், புண்ணில் வாழும் புழு புண்ணியம் செய்திடின் புது ஜென்மம் தந்தருளுமாம், கோடிக்கு ஈஸ்வரர்கள் பெரிதாக வருந்தாமல் சோதித்து கதி சேர்க்குமாம், ஏழைக்கு வருதுயரை வேடிக்கை பார்ப்பது அதன் வாடிக்கை விளையாடலாம், நேர்கின்ற நேர்வலாம் நேர்விக்கும் நாயகம் போர் கூட அதனின் செய்யலாம், அசுரரை பிணந்த போல் அணுவையும் பிளந்தது அணுகுண்டு செய்வித்ததாம், பரதேசம் வாழ்கின்ற அப்பாவி மனிதரை பலகாரம் செய்துண்டதாம், உற்றாரும் உறவினரும் கற்று கற்பித்தவரும் உளமாற தொழு சக்தியை மற்றவர் வை பயம் கொண்டு நீ போற்றிடு அற்றதை உண்டென்று கொள், ஆகமக்குள மூழ்கி மும்மலம் கழி அறிவை ஆத்திக செலவையும் செய், கொட்டடித்து போற்று மணியடித்து போற்று கற்பூர ஆரத்தியை, தையடா ஊசியர் தையன தந்தபின் தக்கதை தையாதிரு, உய்திடும் வெய்வழி உதாசீனித்தபின் நைவதே நன்று நின்னை. That is the one and only Kamala Hassan.